இந்துவே திரண்டு வா, முஸ்லிமே இணைந்து வா, கிறிஸ்துவரே ஒன்று கூடி வா என்று அழைக்காமல் மனித இனமே இணைந்து வா என்று சொல்லி கவிஞர் மேத்தா அவருடைய வழியை நினைவு கூர்ந்து பெருமை மிகு மாநகரமாம் மதுரை மாநகரத்தில் வசந்த டிவியினுடைய 12 ஆண்டு விழாவை உங்கள் மாநகரத்தில் தொடங்குவது, அது எங்கள் மாநகரத்தில் தொடங்குவது எங்களுக்கே பெருமை என்று சொல்லி இளங்குழந்தை அப்படி தவழ்ந்துக்கிட்டு இருந்த வசந்த டிவி இப்போ 12 வயசாகி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் ஓட ஆரம்பிக்கும். இந்த மதுரை மாநகரம் எவ்வளவு பெரிய சிறப்புண்டு இன்னைக்குள்ள தலைமுறைக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. முதல் முதல்ல மகாத்மா காந்தி தன்னுடைய கோட் சூட்லேயே கரம்சம் காந்தியாக இருந்தவர் இந்த சென்ட்ரல் தேட்டர் பக்கத்தில் அப்போ விவசாய நிலம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் விவசாயிகள்லாம் அந்த லங்கோடு வேட்டி சட்டை கட்டியிருக்க பார்த்துட்டு என்னங்க இப்படி ஒரு அறகுறை கூட, இதுதாங்க எங்கள் விவசாயி உடன் சொன்னோன்னே காந்தி அவங்கள பார்த்துட்டு முத முத கோட் சுட்ட கலத்தின இடமே எங்கள் மதுரைன்ற போது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களில் 60 திருவிளையாடல் நடந்ததும் இந்த மதுரை மாநகரத்தில் தான். அதுபோக சினிமா நட்சத்திரங்களுக்கு முத முத ரசிகர் மன்றம் உருவாக்கியதே எந்த மாநகரம்னா அதுவும் மதுரை தான். ஏன்னா அவங்க ரசிச்சா தான் சரியாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது மதுரையில் என் படம் எப்படி ஓடுதான் கேட்பார். இப்படி பல்வேறு கலைக்கு சொந்தமான பெரிய மாநகரம். அதுவும் போக அந்த மொழி அழகு இருக்கிற தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, 32 மாவட்டங்களே சிறந்த மாவட்டம், கலையும் கலாச்சாரமும் பண்பாடு நிறைந்த மாவட்டம் எது என்று தேர்ந்தெடுத்து கடைசியாக முடிவில் என்ன சொன்னாங்கன்னா, கலாச்சாரம் பண்பாடும் நிலைகுலையாமல் இருக்கிற ரொம்ப பாரம்பரிய மிக்க மாநகரம் மதுரைன்னு சொல்லி முடிவு சொல்லும்போது நம்மெல்லாம் பெருமையாக இருந்தது. இப்பொழுது இன்றைய சூழலில் அடுத்தவருக்கு உதவுவது ஆனந்தம்மா ஆபத்தா, இவங்க ரெண்டு ஒரு ஆபத்து தலைப்புக்காக சொல்கிறேன். ஆனந்தமேன்னு பேசுறது பார்த்தீங்களா, எப்பவுமே பெண்கள் ஆனந்தம் தான். இன்றைய சூழலில் அடுத்தவருக்கு உதவுவது ஆனந்தமேன்னு பேசுறதுக்கு வந்திருக்கிறவங்க பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அவங்களை நிறையா பட்டிமன்றத்தில் இன்னொன்று இந்த பட்டிமன்றத்துடைய இன்னொரு சிறப்பு அம்சம், உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப இந்த பேச்சாளருக்கு வேணும். ஏன்னா ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய தொடங்கியிருக்க பேச்சாளர், இப்படியாப்பட்ட பேச்சாளர்கள் வந்து மதுரையில் பேசி ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாரு, அவர் எந்த ஊருக்குலாம் போயிடல. அதனால தான் கலை மிகுந்த ஊர்னு சொன்னோம். இங்கே உள்ள கேட்டுக்குங்கப்பா, இங்கே உள்ள ரசியத்தை நீங்கள் கைதிட்டு வாங்கிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் போயிடலாம். அந்த வகையில் முருகேஸ்வரி அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் நெறியாளராகவும் இருந்துக்கிட்டு பட்டிமன்றத்திலும் பேசியவர் இளம் பேச்சாளர், அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் ஆனந்தமே என்ற தலைப்புக்கு. அதே அன்னைக்கு மற்றும் ஒரு பேச்சாளர் வலிமை சேர்ப்பருக்கு, ரொம்ப புண்ணியமிக்க ஊர் அவங்க ஊர், ரொம்ப தொலைவிலிருந்து வந்திருக்காங்க நம்மளுக்காக. திருவண்ணாமலை அற்புதமான சிவனடியாருடைய ஊர், அந்த ஊர்லேருந்து சிறப்பிக்காது அவங்க பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காமெடி நிகழ்ச்சி மட்டுமில்ல ஆன்மீக பேச்சு பாட்டு மன்றங்கள் பல்வேறு இடங்களில் பேசி பாராட்டு பெற்றிருக்கிற திருவண்ணாமலை அபிதா அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும். அதே மாதிரி பிறகு உதவ ஆபத்தாங்க, ஏன்னா சரியான நேரத்தில் உதவிட்டோம்னா டென்ஷன் இல்லை. ஒரு வேன் போய்கிட்டே இருக்குது, வேன்லேருந்து ஒரு பார்சல் வந்துருச்சு, பின்னாடி வந்து டூலர் இருக்கார், அந்த பார்சல் எடுத்து வச்சுட்டு ஐயோ இப்படி தெரியாமல் போட்டு போகிறானே, மறுபடியும் போனார், மறுபடியும் அப்படி டேனில் திரும்புகிறப்ப மறுபடியும் ஒரு பார்சல் இப்படி போகிறானே கவனம் இல்லாமல், அதையும் எடுத்து வச்சுட்டு இப்படியே ஒரு 4-5 பார்சல் எடுத்து வச்சுட்டு வேமா வேணா ஓவர்டேக் பண்ணி, ஓ என்ன வண்டி ஓட்டுற, 7-8 பார்சல் கீழே வந்துக்கிட்டே இருக்கு, வெறும் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்க, அவன் கீழே இறங்கி சப்புன்னு இவனை ஒரு இருக்குறேன், நான் இப்போ நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு வரேன் ஒவ்வொரு தெருவிலையும், அதை ஆறு ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னது பின்னாடி, தப்பாக உதவினோம்னா நம்மளுக்கு தான் சிக்கல். அதே போல் ஆபத்தே என்ற தலைப்புக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கார், அவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கார். இதுபோக நல்ல தமிழ் மன்றங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நிறையா தமிழ் கலையும் அந்த தன்னுடைய பங்களிப்பு ஆற்றி வருகிற, பட்டிமன்றங்கள்லேயும் சொற்பொழிவு ஆற்றி வருகிற அற்புதமான பேச்சாளர், சென்னையை சேர்ந்த பேராசிரியர் சுப்பையா அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம். அதே அன்னைக்கு ஒரு இளம் பேச்சாளர், அவர் திருத்துறைப்பூண்டி சொந்த ஊர், முழு நேரமாகவே பட்டிமன்றம் பேசுகிறத இப்போ கையில் எடுத்திருக்கார், இப்போ தான் முடிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் யோசிக்கலாம், ஏண்டா நீங்கள் பலருக்கும் எங்கள் மேடை தான் கிடச்சா நீங்கள் நினைக்காங்க, மதுரையில் மட்டும் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இங்கே பேசுனா நல்ல ராசி நினச்சி வந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட அருமை தம்பி திருத்துறைப்பூண்டிலிருந்து வந்திருக்கிற அன்புக்குரிய இங்கி பிரவீன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம். இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன், நான் நிறையா பேசுவேன், இடையிடையில் பேசுவேன். முதலாவதாக, இன்றைய சூழலில் பிறருக்கு உதவுவது ஆபத்து தான் என்று சொல்லி ஒரு ஆபத்தில் தொடனா ஒரு ஆனந்தத்தில் முடியும் என்று ஒரு நம்பிக்கையில் இப்பொழுது நம்மளுடைய பேராசிரியர் சுப்பையா அவர்களுக்கு நல்ல உற்சாகமான ஒரு கரகோஷம் கொடுத்து அவரை வர. விளம்பர செலவை குறைப்பதற்காக நகைக்கடை முதலாளிகளே இன்றைக்கு விளம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற இந்த விளம்பர யுகத்தில்
அந்த நுட்பத்தை முதல் முதலில் கற்றுக் கொடுத்த வசந்த் தொலைக்காட்சி இன்றைக்கு 12வது ஆண்டை தொட்டு இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எங்களை வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிகர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணே, இந்த அரிசிக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? திடீர்னு சிலபஸ் இல்லாதெல்லாம் கேட்டா எப்படி? ஆமா, ரைஸ்னு சொல்லிருக்கோம். சாதத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? ரைட். ஸ்போக்கன்ஸ் கீழே ஊரம் ஸ்போக்கன்ஸ் படிக்க வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்று பக்குவப்பட்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழுக்கு சங்கம் வைத்திருக்கிற இந்த மதுரையில பேசுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு தீர்ப்பை சொன்னதற்காக தன்னுடைய சிம்மாசனத்திலேயே இருந்து உயிரை விட்ட நம்முடைய பாண்டிய நெடுஞ்செழியனால் பேர் பெற்ற ஒரு ஊர் நம்முடைய மதுரை மண். அந்த மதுரையில் ஏன் பாண்டிய மன்னன் நீதி தடுமாறுனான்னு நான் யோசித்து பார்க்குற நடுவரவர்களே, எல்லா ஊர்லேயும் தடுமாறல நீதி, ஆனால் மதுரையில் மட்டும் நீதி தடுமாறினார். ஏன் தெரியுமா? பேர்லேயே மது இருக்கு இல்லையா, பெயர்லயே மது இருந்தா யாருனாலும் தள்ளாடுவாங்க. ஆனால் மன்னன் தடுமாறிய இந்த மண்ணில் மக்கள் தடுமாறாததால் தான் சிலப்பதிகாரம் என்ற காப்பியம் பிறந்த ஊர் நம்முடைய மதுரை மண் என்பதனால் மதுரையை மீண்டும் வணங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்றைய சூழல்ல அடுத்தவர்களுக்கு உதவுவது ஆனந்தமா ஆபத்தா, இதுதான் தலைப்பு. நடுவர் அவர்களே, பொது நலன் கருதி நான் ஒரு செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்களோ அல்லது நானோ அல்லது யாரோ இந்த வடை போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை தூக்கி தூர போட்டுறாதீங்க, படிச்சு பாருங்க. ஒருவேளை அது ரஃபேல் ஆவணமா கூட இருக்கலாம். பொதுநலன் கருதி நான் சொல்றேன், அதை நீங்க நாட்டுக்கு தேசத்துக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க அவசரத்தை செய்த உதவி மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். அது ஆனந்தமா ஆபத்தாங்கிறது உங்களுக்கு அப்பந்தான் தெரியும். ஒரு கேள்வி தெரியாம கேட்கிறேன் சார், எக்ஸாம் எல்லாம் அடுத்தவனுக்கு உதவுறோம், ஆனா அதுல எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு நீட் எக்ஸாம் எழுத போற பசங்களை தோல் உரித்து துயில் உரித்து செக் பண்ணி அனுப்புற இந்த தேசத்துல வண்டி நிறைய வெடிபொருட்களை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பு மிக்க ஒரு வாகனத்து மேல மோத முடியுதுன்னா அது எப்பேற்பட்ட சூழ்நிலைங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அடுத்தவனுக்கு உதவணுங்கிற எண்ணம் சரி, ஆனா அதனால எப்பேற்பட்ட பேர் ஆபத்து வருகிறதுங்கிறத என்னுடைய கருத்து. ஒன்று சொல்லட்டுமா? நம்ம நினைச்சிரோம் குடிச்சா குடிகாரன் தான் உளறான்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது சார். குடிச்சா ஆண்கள் உளறுவாங்க, காதலில் விழுந்தா பொண்ணுங்க உளறுவாங்க, சரிங்களா? ரெண்டுமே அதே தான் நடக்கும். ஒரு செய்தி சொல்கிற நடுவர்கள், குடிச்சிட்டு அவன் அங்கங்கே வேட்டிக்கிட்டி அவுந்து போய் அங்கங்கே கிடக்கிறான் சார். அவனை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறது கூட யாருமே கிடையாது. நான் நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இல்லை, அது செஞ்சு அந்த மாதிரி உதவி செஞ்சு ஆபத்தானது நான் ஒரு தடவை பார்த்தேன். விழுந்திருக்காருன்னு சொல்லி தூக்கி நிறுத்தி அவரை கொண்டு போகிற ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது என் பேரச்சல கூட என் கூட வந்த நண்பர், அவர் சாஞ்சும் நான் அவரோட தானே சாயணும், அவருங்கிட்ட சாஞ்சும் நானும் சாணம் சாயணும், பார்த்துட்டு ரெண்டு குடியார்னு எப்படி போறாங்க வர அப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ தான் நினைச்சேன். அதில் இங்கிட்ட இருக்கையும் கூட பரவாயில்லங்க, நார்மலாக குடிச்சிருக்கேன், இந்த சைடு கொஞ்சம் ஓவராக இருப்பேன் போல ஆறு எண்ணிய, நான் தாங்க தூக்கி உதவி செஞ்சது. அதனால் இன்னைக்கு எது செஞ்சாலும் தப்பாக போயிடும். எல்லாத்தையும் சாப்பிட்டா ப்ரெஷர் வருதுன்றான், எதுவுமே சாப்பிடலாம் அல்சர் வருதுன்றேன். அப்புறம் நம்ம என்ன செய்ய? யோசிச்சு பாருங்களேன். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு லட்சம் பேர் எழுதுறான், ஆனால் லட்சம் கொடுக்குறோம் தானே செலக்ட் ஆகுறான். என்னத்தை செய்ய சொல்றது? உண்மையிலே அந்த குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கொண்டு வீட்டில் கொண்டு விடுறதுக்கு இந்த மகளிர் மட்டும் மாதிரி குடிகாரர்கள் மட்டும் அப்படின்னு ஒரு போக்குவரத்து கழகத்தை ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் வசூலாக தானே நடக்கும், சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சிலருக்கு ஆனந்தமாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு ஆபத்தாக இருக்குது. நான் சமீபத்தில் தான் ஊட்டிக்கு போனேன், அந்த மலை பாதையில் அந்த பஸ்ஸில் போனேன், லாஸ்ட் சீட்டு தான் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்தோடனே தூக்கி தூக்கி வாரி வாரி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பண்ணா, முன்னாடி புதுசாக கல்யாணம் ஆன ஒருத்தன் அவன் ஒய்ஃபோட வந்திருந்தா, என்ன சொன்னா, சார் முன்னாடி ரெண்டு சீட்டு காலியாக இருக்குது, அங்கே உட்காருங்க சார், நான் இங்கே உட்காந்துட்டு வரேன் அப்படின்னா, சரி பரவாயில்லன்னு அவனுக்கு அந்த சீட்டை கொடுத்தேன். எந்த சீட்டு எனக்கு நரகமாக தெரிஞ்சுதோ அந்த சீட்டு அவனுக்கு ஆனந்தமாக இருந்துச்சு சார். அந்த குழுக்கல்ல மேலே கீழே உழும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி போகும்போது அவ்வளோ ஆனந்தம். அது பஸ்ஸில் இருக்க அத்தனை பேரும் ரசிச்சுட்டு வந்தான், நான் செஞ்ச உதவியை எல்லாம் ரசிச்சுட்டு வந்தான். வேதனை என்னன்னா, டிரைவரும் கண்ணாடியில் ரசிச்சுட்டு வந்தான் பாருங்க, நேராக கொண்டு மரத்தில் விட்டான்.
அப்ப செஞ்ச உதவி எப்படி இருக்கு? நான் ஒரு பையனோட போயிருந்தேன், ஒருத்தன் கேட்டான்டா, மச்சி இந்த கடலை பிரியாணி சாப்பிட்டியடா, காசே கொடுக்காம வர உனக்கு எப்படி அந்த ஹோட்டல் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஒரு தடவை பாக்ஸிங் க்ளவுஸோட போனேன், அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவன் எனக்கு கேட்கறதே இல்லை அப்படின்னா. ஏன்னா நண்பனுக்கு உதவி ட்ரீட் வைக்க போய் எவ்வளோ பேர் பிரச்சனையில் மாட்டியிருக்கா. நடுவர்ல ஒரு செய்தி சொல்கிறேன் சார், நீ எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி. அதனால தான் சரியான உதவி எதுன்னா, ஃபேஸ்புக்கில் அவன் ஸ்டேட்டஸுக்கு கமெண்ட் போடுறவன் கிடையாது, அவன் ஸ்டேட்டஸ் இறங்கி வரும்போது ஒரு அமௌண்ட் போடுறான் பாரு, அவன் தான் சரியான. இன்னைக்கு இந்த மாதிரி பேசினாத்தே இங்கே கை தட்டு வாங்க முடியும், அமௌண்ட்டு கமௌண்ட்டு அவ்வளோதான். எங்கள் ஊர்லேருந்து என்னை பேசுகிறக்கா கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நான் சென்னையிலேருந்து கிளம்பி எங்கள் திருநெல்வேலியில் பேசுகிறக்கா நான் போனேன். சொன்னார், எங்க ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கு சார், ஒரு தபேலா மாஸ்டரை நீங்க கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னாரு. சரிண்டு நானும் ஒரு தபேலா மாஸ்டரை எங்க ஊருக்கு கூட்டிட்டு நான் போனேன். அதுல என்ன நடந்தது விஷயம் அப்படின்னா, அந்த தபேலா மாஸ்டர் நல்லா வாசித்து முடிச்சார் சார். வாசித்து முடிச்சோன்னு நிகழ்ச்சி அமைப்பாளர் ரெண்டு கவரை முன்னாடி கொண்டு வந்து வச்சார். வச்சுட்டு தபேலா மாஸ்டரை பார்த்து, சார் இது நீங்க வேணும்னு கேட்ட அமௌண்ட், இன்னொன்னு உங்களுக்கு சுப்பையா சார் கொடுக்க சொன்ன அமௌண்ட், இந்த ரெண்டுல எது வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னார். அவருக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், சுப்பையா நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் சொல்லியிருக்க மாட்டான்னு அந்த தபேலா மாஸ்டருக்கு ஒரு எண்ணம். அதனால நான் சொன்ன கவர் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறார். அவர் கேட்ட அமௌண்ட் எடுக்கணும்னு ஆசை, அவர் சொன்ன அமௌண்ட் எடுத்தா சுப்பையா நாளை முதல் நம்மளை நிகழ்ச்சி கூட்டு போக மாட்டானேன்னு வருத்தம். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரெண்டு கவரை என்னைய பார்க்க திருப்பி நிகழ்ச்சி அமைப்பாளர் கேட்டார், இந்த ரெண்டு கவர்ல எந்த கவரை அவருக்கு கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்க தகுதிக்கு இந்த ரெண்டு கவரையுமே கொடுக்கலாம் அப்படின்னு, உங்க தகுதிக்கு இந்த ரெண்டு கவருமே கொடுக்கலாம். அவன் ரெண்டு கவரையும் வாங்கி பிரித்து பார்த்தா சார், நான் அவனுக்கு சொல்லியிருக்கிற தொகை 20,000, அவன் கேட்ட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 2,000. அவன் எப்படி கேட்டிருக்கான், 20,000 வேணும்னு கேட்டிருக்கான். நிகழ்ச்சி அமைப்பாளர் சொல்லியிருக்கேன், 20,000 அப்படின்னு இருக்காரு. இல்லை 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 15,000 போதும், 15,000 அப்படின்னு இருக்காரு. இல்லை இல்லை 5,000 போதும், 5,000 இல்லை 2,000 போதுன்னு இருக்காரு. பாருங்க, அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம் ஏதாவது ஒன்று கடவுள்கிட்ட கேட்டால் நம்ம தகுதிக்குத்தான் நம்ம கேட்க முடியும். ஆனால் கொடுக்குறவர் தகுதிக்கு நம்ம விட்டுட்டா கடவுளே நமக்கு நிறைய செய்வார். அதனால கடவுள்கிட்ட போய் நம்ம பேரம் பேசாமல் அவர் தகுதிக்கு விட்டுட்டா கிடைக்குங்கிறது தான் அடுத்தவங்களுக்கு உதவியில் இருக்கிற மிகப்பெரிய ஆனந்த நடுவர் அவர்களே. ஆனால் ஒன்றும் இல்லை, ஆனால் கடவுளவே ஏமாத்திப்படுறாரே. ரோட்டில் நடந்து போகும்போது கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல், கடவுளே இப்போ ரோட்டில் வந்து ஒரு 1,000 கிடைச்சுன்னா 500 சில்லற மாற்றி உங்கள் உண்டியில் போட்டு 500 எனத்துக்கு எடுத்துக்கிறேன், 2,000 தாள் கிடைச்சுன்னா அதில் 1,000 எடுத்துட்டு உங்களுக்கு 1,000 போட்டுறேன். போயிட்டே இருக்கும்போது 1,000 எடுத்தேன். கடவுளே என்ன இப்படி ஒரு காரணம் சொல்லி அடுத்த செகண்டே பண்ணிட்டீங்க, அதுலேயும் உங்கள் நன்றி உணர்வை பாருங்க. எங்கவே முழு 2,000 தாள் போட்டால் சில்லற மாற்ற சிரமம் போடுவா நினச்சி நீங்களே 1,000 சில்லற மாற்றி எடுத்துட்டு எனக்கு சில்லறவே போட்டிருக்கீங்க 1,000 அப்படின்னா. பார்த்தியா, ஒரு செகண்டில் கடவுளை ஏமாத்திட்டேன் பார்த்தீங்களா, ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. உண்மையிலே ரொம்ப நாள் பேசாத நம்ம சொந்தக்காரங்க இல்லை நண்பர் யாராவது நம்மளை வீடு தேடி வந்து நம்மளை சிரிச்சு சிரிச்சு பேசினானா என்ன தெரியுமா? ஒன்று நம்மகிட்ட கடன் கேட்க வந்திருக்கான்னு அர்த்தம், இல்லைன்னா அவன் புதுசாக எல்ஐசி ஏஜென்ட் ஆயிருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு அடுத்த உதவி செய்யறதுக்குள்ள இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தமிழகம் முழுக்க எத்தனையோ அமைப்பு இருக்கு, எல்லாரும் இந்த கண் சிகிச்சை முகாம்னு ஒன்று நடத்துறான் நடுவரவர்களே, நீங்களும் பல நிகழ்ச்சிகள் போயிருப்பீங்க. தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இந்த வசந்த தொலைக்காட்சி மூலமா சொல்றேன், கண் சிகிச்சை முகாம் நடத்துனதெல்லாம் போதும் சார், இனிமே காது சிகிச்சை முகாம் நடத்துங்க சார். ஹாரன் அடிச்சா ஒரு பயம் ஒதுங்க மாட்டேங்கிறான் சார் தமிழ்நாட்டில், தெரியுங்களா? உதவி செய்யற அந்த அந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்க உதவி செய்யுங்க. அங்க ரெண்டு பெண்கள் பேசுறதுக்காக வந்திருக்காங்க நடுவரவர்களே, அவங்க பேச்சு நீங்க கேட்டப்படாது. முந்தின நாள் நான் சிங்கப்பூர்ல இருந்தேன், என்னை ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டார், ஒரு ஆள் நம்ம டிவியில ஃபேமஸா இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டார்னு நினைச்சேன். ஹலோ நீங்க தமிழ்நாடா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் பெருசா இல்லை, ஏன்னா நம்ம தெரிஞ்சிருப்பார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை ரோட்டில் எங்கிட்டலாம் கிராஸ் பண்ண கூட அங்கிட்டலாம் பண்ணுறீங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சி அப்படின்ட்டார். அங்கே போயும் பாருங்க எப்படி மானத்தை வாங்கியிருக்கோம்னு. ஏன்னா பெண்கள் எப்பவுமே கோலம் போட்டே பழகினவங்க, ஒரு புள்ளிலேருந்து ஒரு புள்ளிக்கு நேரடியாக போக தெரியாது பார்த்துருங்களா, சுற்றி 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 போவாங்க. அதுதான் அவங்களுடைய லைஃப்பில் எதை சொன்னாலும் சுற்றி சுற்றி வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம யாருக்கு உதவி செஞ்சாலும் ஆனந்தத்தை விட ஆபத்து தான் சார் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறேன்னு, ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன வித்தியாசம்? ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோயின் இருக்கிற ரூமில் அந்த வில்லனோட அடியால் கதவை சாத்தினார்னு வைங்களேன், அப்போ ஒரு ஃபைட் சீன் வரப்போது ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாருன்னு அர்த்தம். அதே கதவை ஹீரோ சாத்தினார்னு வைங்களேன், டூயட் சாங் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் முந்தையாவது வந்த படத்தில் யார் வில்லன் யார் ஹீரோன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ ஏன்னா எப்படி தெரியும்னா, அந்த காலத்தில் நம்பியாரு அந்த மாதிரி வில்லங்க கையில் தான் கத்தி அருவா அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு பாருங்கள் ஹீரோ கையிலேயும் இதெல்லாம் இருக்குது சார்,
பயங்கரமான அருவாளை வச்சிருக்கான் அப்படி செயினை நாலு ரவுண்டு சுத்தி பிடிச்சு இப்படி காட்டுறான் போஸ். அதை பார்த்தாலும் யாரும் போக மாட்டாங்க. அதனால இன்னைக்கு யார் உதவி செய்வாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்துல இருக்க நடுவர்களே. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அந்த நேரத்துல உதவி செஞ்சா ஆனந்தத்தை விட ஆபத்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே நீளமான அட்வைஸ் புக் என்ன தெரியுமா? பகவத்கீதை தான். யோசிச்சு பாருங்க, அர்ஜுனன் கிட்ட அவ்வளவு தூரம் பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணார்ல கிருஷ்ணன், அவர் கூட அபிமன்யு செத்தப்ப அழுதத்தான் சார் செஞ்சார். அபிமன்யு செத்தப்ப அழத்தான் செஞ்சார். அடுத்தவனுக்கு உதவினால எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து நம்ம குடும்பத்துக்கே வந்திருக்குங்கிறத அந்த இறைவனுக்கே உண்டு என்பதை சொன்ன இதிகாசம் நம்முடைய இதிகாசம் என்று சொல்லி ஆனந்தம்னு நீங்க ஒரு தீர்ப்பை கொடுக்க கூடாது நடுவரவர்களே. ஆனந்தம்னு நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? மனைவியே தலைவலி மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நடுவரவர்களே. அதனால் அவசர காலத்தில் இன்றைய சூழலில் அடுத்தவருக்கு உதவுவது ஆனந்தத்தை காட்டிலும் ஆபத்தே என்பதையே தீர்ப்பாக தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்களா, பட்டிமன்றத்தை எவ்வளோ அழகாக மேன்மையாக அழைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா. பகவத்கீதை கூட பார்த்தீங்களா, அதை எங்கே சொல்லணுமோ அங்கே சொன்னாத்த நல்லாயிருக்கும். கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, கல்யாண மேடையில் வாழ்த்தி பேசுகிறவர் பேசுகிறார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவனுடைய. அவன் பயந்துட்டான், ஐயோ இனியா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா. அதனால் அதை தான் அங்கங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம். நான் நண்பர் காலேஜ் படிக்கும்போது இறந்து போயிட்டாருன்னு பார்க்க போயிருக்கேன். சரி, எவ்வளவோ நம்மளுக்கு உதவி இருக்கான், நன்றி கட்டான போன முடியா. போன உடனே அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தவங்க குடுக்குடுன்னு ஓடி அந்த என்னை கட்டி பிடிச்சிட்டு இறந்து போன பயில பார்த்து சொல்லலாம், குமார் முத்தலாம் இருக்கியா நீ போயிட்டேடா அப்படின்னாங்க. அதோட இழவுட்டு போகிறது அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன், இது நம்மளுக்கு லாய்க்கப்படாது அப்படின்னு. அது மாதிரி உதவுனான்றக்கு ஒரு இதுக்கு போனால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆபத்து வந்துச்சு சொல்லி முடித்தார். இன்னைக்கு காலகட்டத்தில் நீ நல்லா நினச்சா உதவுறீங்க அது பெரிய ஆபத்தில் முடியும் அப்படின்றது சின்ன சின்ன உதாரணங்களாம் சொல்லி இந்த தலைப்பு ரொம்ப ஒரு சின்ன சுருக்கமான தலைப்பு, அதுக்குள்ளே போய் விரிவாக பேசுறது கஷ்டமான விஷயம். அந்த பணி அழகாக செஞ்சுருக்கார். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அப்படி இல்லைங்க, இன்றைக்கி வேணால் ஆபத்தாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும், உதவி பழங்க. ஏன்னா போயிட்டே இருக்கார் வாத்தியார். அப்போ ஒரு பையன் ஒரு பூனைக்குட்டியை தண்ணிக்குள்ளே தொட்டு தொட்டு நினச்சிக்கிட்டே இருக்கான். தம்பி அப்படி செய்யக்கூடாதுப்பா, அதில் ஐந்தறிவு சீவராசி, அப்படி செஞ்சேன்னா செத்து போயிடும், போங்க எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வராரு. அந்த பூனைக்குட்டி வேற செத்து கிடஞ்சி சொன்னில்லப்பா, தண்ணிக்குள்ளே நினைக்காத அது செத்து போயிருந்துச்சு. சும்மா இருக்க, நினச்சனால ஒன்றும் சாகலை, ஈரமாக இருக்கேன்னு இறுக்கி புழிஞ்சேன். அப்படியா பூனையை புழிஞ்சிருக்கேன் யாவேன். அப்புறம் சாகம் என்ன செய்யும், பிறருக்கு உதவுவது அதில் பெரிய ஆனந்தம் தான் இருக்குது, ஆபத்து கிடையாதுன்னு சொல்லி முருகேஸ்வரி அவர்களுக்கு நீங்கள் ஒரு கரகோஷம் கொடுத்து வரவேற்றுங்க. அவையில் அமர்ந்திருக்கின்ற நடுவர்களுக்கும் என்னணியைச் சேர்ந்தவர்களுக்கும் எதிரணியைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த விழாவினை ரசம் மிகுந்ததாக மாற்றவிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் என் முதல்க அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாயில்கள் பல உண்டு வந்தாரை வரவேற்கும் சந்தன தமிழ் காற்று, பசியில் நொந்தாருக்கு உணவளிக்கும் எங்களுடைய ஊர், சாதி என்னும் சடங்கு தேவையில்லை, மதம் என்னும் போர்வை தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் போலும் எங்களுடைய மதுரை உங்கள் காலடியில் மண்டியிட்டு கிடக்கும். அழகு தமிழ் கற்க வேண்டுமா, பைன் தமிழில் பேச வேண்டுமா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஓடி வாருங்கள், எங்களுடைய தமிழ் சங்கத்தை நாடி வாருங்கள். சிலப்பதிகாரம் முதல் சினிமா வரைக்கும் எங்க ஊரு தமிழை வளர்ப்பதில் அன்று முதல் இன்று வரை எங்களை மிஞ்ச வேற யாரு, வேற யாரு, எங்க மதுரை தானு. சொந்த மண்ணுல, நான் பிறந்த மண்ணுல, மதுரைக்கே உரிய பாசத்துல இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல பேச வந்திருக்கிறேன். நடுவர்களே, பேச்சினால வெல்ல முடியாதது வந்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, அதை பேச்சாளரா நரம்பு செய்யும். உதவி செய்யறதுக்கு அறிவு தேவையில்லை, நல்ல இதயம் இருந்தா போதும். ஆனா அந்த இதயம் கூட இல்லாம எதிரையில அமர்ந்திருக்க உங்களை பார்க்கும் போது ரொம்பவே பரிதாபமா இருக்கு நடுவர்களே. அவங்களுமே பரிதாபமா இருக்காங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் இல்லாத உலகம் போய் ஆன்லைனும் பென்ட்ரைவும் இல்லாத உலகமா மாறிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்க தலைப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில வந்து அடுத்தவங்களுக்கு உதவுவது வந்து ஆனந்தமா ஆபத்தான். நடுவர்களே, ஒரு முறை வந்து உள்ளங்கையில் இருக்கிற அஞ்சு விரல்களுக்கிடையே போட்டி வந்துச்சான், இருக்கிற விரல்களே எது வந்து சிறந்ததுன்னு. இருக்கிற விரல்களே முதன்மையா நான் தான் இருக்கேன், அதனால நான் தான் சிறந்தவன் கட்ட விரல் சொல்லிச்சான். இல்லை இல்லை, நடுவில் இருக்கிற நான் தான் சிறந்தவன் நடுவிரல் சொல்லிச்சான். இருக்கிற அணிகலன்களே சிறப்பான மோதிரத்தை போட்டு என்னுடைய மனிதர்கள் என்னை அழகு பார்ப்பாங்க, அதனால நான் தான் சிறந்தவன் மோதி விரல் சொல்லிச்சான். இல்லை இல்லை, மக்களுக்கே ஒரு இயல்பான குடும்பம், கடைக்குட்டியை பாசமாக வைப்பது அவர்கள் இயல்பு, அதனால நான் தான் சிறந்தவன் கடைசி விரல் சொல்லிச்சான்.
ஆள்காட்டி விரல் மட்டும் அமைதியாக இருந்துச்சாம். அப்பொழுது வந்து உள்ளங்கை அனைத்து விரல்களுக்கும் நாட்டாமையாக இருந்து தீர்ப்பு சொல்லிச்சாம். நீங்க எல்லாருமே எந்த கைகளுக்கு உரியவனோ அவனுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறீர்கள். ஆனால் திசையறியாமல் திக்கிட்டு நிற்பவனுக்கு இதுதான் வழி, இங்கதான் போன அடுத்தவனுக்கு உதவி செய்கிற இந்த ஆள்காட்டி விரல் தான் சிறந்தவன் அந்த உள்ளங்கை தீர்ப்பு சொல்லிச்சுனா அடுத்தவங்களுக்கு உதவுறதுதான் நடுவர்களே அன்பான ஒரு சந்தோஷம் இருக்கு. கர்ணனுக்கு மேல் உலகத்தில் சாப்பாடு இல்லையாமங்க, ஆச்சரியப்பட்டாங்க. உலகத்திலே அவர் மாதிரி ஒரு குடைவள யாரும் கிடையாது. வந்தவருக்கு யோசிக்கும் குழியும் பொதுவாக வலதுகளெலாம் கொடுப்பாங்க. ஒரு முறை இடதுகையில் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணியிருக்காரு பக்கத்தில் இந்த அந்தனர் கிட்ட. என்னங்க யாருக்குமே வலதுகளான கொடுக்கணும், நீங்கள் இடதுல இல்லை இந்த கையிலேருந்து இந்த கையில் மாற்ற குழி மணலில் மாறிச்சா என்ன செய்யறது, அதான் உடனே கொடுத்துட்டேன் அப்படி சொன்ன கர்ணனுக்கே வந்து மேலத்தில் சாப்பாடு இல்லை என்னங்க அப்படின்னு. இப்போ எனக்கு பசிக்குது என்ன செய்ய அப்படின்னா உங்கள் ஆள்காட்டி விரலில் கொஞ்ச நேரம் நீங்கள் சுவஞ்சு பாருங்கள் உங்கள் பசி அறியணும். அதே போல் எப்படி ஒரு தடவை அன்னதானம் எங்கே நடக்குன்னு ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்டார், நீங்கள் அங்கே நடக்குன்னு விரலை சுற்றி காமிச்சிங்க, அந்த புண்ணியத்திலே அந்த விரலுக்கே அந்த மகிமை அடைச்சிருக்க. ஏன்னா ராவா குடித்தவனும் ராப்பகலா படித்தவனும் உருப்பிட்டதா சரித்ததில்ல, அதனால் சுமாராக படிங்க, சூப்பு குடிங்க, மற்றவங்களுக்கு உதவுங்கன்னு ஒரு பொதுவான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு. இது புது பழமொழியாக இருக்குமா, சுமார குடிக்க கூட படிங்க கூட ரைட், அதனால சூப்பு குடிங்க. உதவி செய்யலாம் இருக்கும் போது யாருமே சொத்தை பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்களை வாழ வைக்கும் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பணத்தையோ ஒரு நகையோ கொடுத்துதான் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அர்த்தம் இல்ல. கண்ணு தெரியாம ஒருத்தவங்க ரோட்ல போனாங்களா அவங்க கிராஸ் பண்ணி விடுறதுக்கு பேர் உதவிதான். தன்னோட பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கிறப்ப தன்னுடைய உடல் அளவுல வேலை செய்ய முடியாம ஒருத்தவங்க 5 ரூபாய்க்கு பேனாவோ பென்சிலோ விக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்மகிட்ட இருக்கிற 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்து வித்து அதனால அவங்க ஒரு வேலை சாப்பிடுவாங்கன்னா அதுதான் நடுவர்களை உதவி, அதுதான் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கஜா புயல் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தையும் அறந்தாங்கி மாவட்டத்தையும். ஆனா சிலருக்கு அப்படி இல்ல தோண மாட்டேன்னு. நீங்க நம்ம ஊர்ல ஆள் மாதிரி போன் பேசுறதுக்கு ஆள் கிடையாது, பேசி பாருங்களேன் மாப்பிள்ள எப்படி இருக்க, கரெக்டா பேசிட்டே இருப்பேன், நல்லா இருக்கு மாப்பிள்ள, தங்கச்சி எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, மறுபடியும் எப்படி படிக்கிற, நல்லா படிக்கிறாரு மாப்பிள்ள, மாப்பிள்ள ஒரு 50,000 கட்டிருந்தேன், ஹலோ மாப்பிள்ள 50,000 ஹலோ அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் கட்டாங்க கரெக்டா பாத்தீங்களா. ஏன் உதவின்னு கேட்டாலே இன்னைக்கு அப்படி வெறுத்து ஓடுறேன். அன்னைக்கு கஜா புயல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தையும் அறந்தாங்கி மாவட்டத்தையும் புரட்டி போடும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் தாங்கிட்ட இருக்கோ இல்லையோ தன்னிடம் முடிஞ்ச உதவியை கொடுக்கும்போது அவங்க அனுப்பின வண்டியை வெறுத அனுப்பாம அதுக்குள்ள இளநியை போட்டு விவசாயிகள் அனுப்பி உதவி பண்ணாங்கன்னா அதுதான் தனக்கு உதவங்களுக்கு தானு உதவு நினைக்கிறதா நம்மளுடைய ஒரு ஆனந்தமான மனசு இல்லையா. உங்களை பெத்தெடுக்கிறவங்க மற்றவங்க, உங்களை வளர்க்குறவங்க மற்றவங்க, உங்களுக்கு ஒரு கல்வி கொடுக்குறவங்க மற்றவங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க மற்றவங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க மற்றவங்கன்னு இப்படி எல்லா வகையிலுமே மற்றவங்களுடைய உதவியை நாடி தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ மற்றவங்களுக்கு உதவுறது எப்படி நடவர்களே ஒரு ஆபத்தாக முடியும். ஏன்னா கிடைக்கிறது எல்லாமே மற்றவங்கள்ட்ட தான் கிடைக்குது. ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து மட்டும்தான் உதவி செய்யலும் இல்லை, என்னால் எதுவுமே முடியாது, நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கே தகுதியே இல்லைன்னு ஒருத்தர் சோகமாக இருக்கும்போது அவனுடைய தோலை தட்டி உன்னால எல்லாம் முடியும், உனக்கு நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதலா 4 வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தையினால அவன் எழுச்சி பெறானா, அவன் அந்த வார்த்தையினால அவன் ஒரு புத்துணர்வு பெறானா, அதுதான் நடுவர்களே மகிழ்ச்சி, அதுவும் ஒரு வகையில உதவி தானே. ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி தற்கொலை ஒண்ண போறேன்ட்டுக்கான், தற்கொலை ஒண்ண போறியா எதுக்கு, வாழ பிடிக்கலங்க, வாழ்றதுக்கே வழி தெரியல, என்ன எப்படி தற்கொலை ஒண்ண போற, ட்ரெயின்ல விழுந்து, சரி ட்ரெயின் அன்னைக்கு வரல லீவ் ஆயிடுச்சுன்னா அப்படியா, அப்போ தூக்கு கயிறு மாட்டி கயிறு அந்து போச்சுன்னா என்ன, எல்லாத்துக்கும் ஒன்று கரண்டை பிடிச்சி அன்னைக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா பார்த்தியாப்பா, சாகுறக்கே இத்தனை வழி இருக்கும்போது வாழ்றதுக்கு ஒரு வழி இல்லாமல் போயிடும், ஒத்த வார்த்தையான் சொன்னார் அவன், உடனே மாறி மனசு மாறிந்து வாழான், இது கற்பனை கதையாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் உன்னால் வந்து பொண்ணை பொருளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அன்பாக ஆறுதலாக 2 வார்த்தையை கொடுங்க, அதுவே பெரிய உதவி. ஆ அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் அத்துணை மாணவர்கள் அமர்ந்து தமிழுக்காக உதவணும், தமிழ் பண்பாட்டத்தை கட்டி காப்பாத்தினாங்க பார்த்தீங்களா, அது கூட ஒரு வகையில் உதவி தான். அந்த உதவினால கிடைச்ச மகிழ்ச்சி தான் தமிழ் பண்பாட்டை காப்பாற்றணுன்ற ஒரு உணர்வு இல்லையா நடுவர்களே. பிறருக்கு உதவி செஞ்சனா இந்த பிரபஞ்சத்திற்கே உங்களை பிடிக்குன்னு சொல்கிறப்ப எதிரணிக்கு மட்டும் ஏன் அது தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரில. ஏன்னா முற்பக செயல் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ ஒரு உதவி செஞ்சனா நாளைக்கு ஒன்னால முடியாத ஒரு நிலைமையில நிச்சயம் ஒருத்தர் வந்து உனக்கு உதவி செய்வான். ஏன்னா
நம்மளால ஒருத்தவங்க வாழ்றாங்க, நம்ம வார்த்தையினால வந்து ஒருத்தவங்க வந்து எழுச்சி பெறாங்க நினைக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இந்த உலகத்துல வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், நல்லா காசு பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை எல்லாமே சந்தோஷமா வச்சுக்கிறோம், அதோட நிப்பாட்டுறதுல. நாம வேலை பார்க்குற கம்பெனியோ இல்லை நம்ம ஃப்ரெண்டு கம்பெனியில வேக்கன்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோ எல்லாத்துக்கும் சொல்லி நம்மளால அவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உதவி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படிதான் இருக்கு. நாம போய் அடுத்தவங்களுக்காக ரெசியூம் எடுத்து அடுத்தவங்களுக்காக வேலை தேடி அவனுக்கு வேலை வாங்கி போடுக்கல. நம்மளால முடிஞ்சது ஒரு ஃபோன்ல ஒரே ஒரு வார்த்தை, மச்சான் இங்கே வந்து வேக்கன்ட் இருக்கடா, வேலை வந்து தேடிக்கோ, அவ்வளோதான். அந்த வார்த்தையினால ஒரு குடும்பம் வாழுதுன்னு நினைக்கிறேன்னா அதுதான் நடந்து மகிழ்ச்சி. ஒண்ணுமே இல்ல, நம்ம பஸ்ல போறோம், கை குழந்தையோட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்திரிச்சு நின்று வழி கொடுத்து நம்மளால நிக்க முடியும், அவங்களால நிக்க முடியான்னு இடம் கொடுக்கறோம் பாத்தீங்களா, அந்த உணர்வு தான் இன்னைக்கு மனிதனை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி உதவக்கூடிய மனுஷர்கள் இருக்கனாலதான் இன்னைக்கு ஒரு சில ஊர்ல வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்றப்ப. ஆமா, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து மத்தவங்களும் நினைச்சிருந்தாங்கன்னா அன்னை தரசாவோ அப்துல் கலாமோ இன்னைக்கு வந்து உதவி இருக்க முடியாது இல்லையா நடுவர்களே. ஆகையால பிறருக்கு உதவுறனால நாமளும் வாழலாம், நம்மளால மத்தவங்களும் வாழலான்றப்ப அது நிச்சயம் ஆனந்தமா தான் இருக்கு என்று சொல்லி, கொடிமரத்தை வெட்டுவதனால் கொடிகள் சாகுமோ, நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் கோடி மக்களின் உள்ளத்தின் கொடியாயிருக்கின்றது, ஆயுதத்தின் கூர்மையா தமிழ் இருக்கின்றது, அறிவு என்னும் நெருப்பால் இருட்டை சுடுகின்றது. என்னுடைய தமிழ் மக்கள் பாதம் பட்ட மண்ணுக்கெல்லாம் வீரம் வந்தாச்சு, அவர்கள் மூச்சு கலந்த காற்றுக்கெல்லாம் வேகம் வந்தாச்சு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாத்தீங்களா, முற்பகல் செய்யும் பிற்பகல் பலன் தரும். இன்னைக்கு செய்யற இன்னைக்கு உங்களுக்கு பலன் தர, என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும், உதவி செஞ்சு பழங்க. அது மாதிரி உன்னதமான எதுவும் இல்லை. ரொம்ப அணித்தலைவர்களும் அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர் அன்புக்குரிய திருத்தலைப்பூண்டியை சேர்ந்த இங்கு பிரவீன் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. அகம் கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி இன்முகத்தோடு வணங்குவது இஸ்லாமியர்களின் வணக்கம். புறம் கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சுளிப்பால் வணங்குவது கிறிஸ்தவர்களின் வணக்கம். அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களை வணக்கம் என்று இருகரம் கூப்பி வணங்குவதுதான் தமிழர்களின் பழக்கம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் நேச பந்தங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்றத்தை பார் போற்றும் விதமாக பல நாடுகளுக்கு எடுத்து சென்று மதுரையின் புகழை மட்டுமல்ல தமிழையின் புகழையும் சேர்த்து கரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஊரின் சொத்து பட்டிமன்றத்தின் அவதிப்பிற்குரிய முத்து அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொல்றேன். அருமையான தலைப்பு நீ கொடுத்திருக்கல. இன்றைய சூழ்நிலையில அடுத்தவங்களுக்கு உதவுறது நல்லதா கெட்டதா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஆனந்தமா ஆபத்தான்னு கொடுத்திருக்காங்க. இப்ப அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க, மதிப்பிற்குரிய முருகேஸ்வரி அக்கா வந்து பஸ்ல யாராவது வந்தா நாங்க உடனே எழுந்திரிச்சு சீட்டு கொடுக்கறோம், அவங்களை உட்கார வைக்கிறோம். பசங்க எல்லாம் எழுந்திருக்கிறாங்க, எதுக்கு எழுந்திருக்கிறாங்க? சீட்ல உட்கார்ந்தா அவன் ஆள் எங்க உட்காந்துருக்குன்னு தெரியாது, நின்னுகிட்டு இருந்தா நல்லா தெரியும், அந்ததுக்காக தான் எந்திரிச்சு நிக்கிறான். அடுத்தது வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, என்னமோ போன் அடிச்சு மாப்பிள இந்த இடத்துல வேக்கட் இருக்கு, வந்து சேர்ந்துக்க வேலை பாரு. எதுக்கு அன்பு பண்பு பாசமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மவனே, நான் மட்டும் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ மட்டும் ஊர்ல சந்தோஷமா இருக்கியா, வாடா இங்கன்னு கூப்பிடுறதுக்கு வாழ்க்கைய மாறிட்டு இருக்கிறவர்களே. ஆனால் உண்மையை சொல்ல போனால் உலகத்திலேயே சரி, தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, தமிழை வளர்க்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் மதுரை மக்கள் தான் தமிழையும் தமிழர்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வசந்த் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்றத்துல வந்து ஏதாவது உண்மையை பேசிருக்கணுமா இல்லையா? என்கிட்ட ஒரு பையன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேனே, சரி நம்ம கிட்ட இருக்க அறிவை ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுக்கலாமேனு ஒரு நல்ல எண்ணத்துல பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாம்னு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன். அவனோட அறிவை டெஸ்ட் பண்ணணும்ல, அப்பதான் அதுக்கு தகுதியானவனான்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். தம்பி, ஒரு கிணத்துல 20 தவளை இருக்கு, 20 தவளையில 10 தவளை செத்துருச்சு, மிச்சம் எத்தனடா இருக்கும்னு, மிச்சம் 10 இருக்கும்னா, அடே 10 தவளை செத்தாலும் கிணத்துக்குள்ளதாண்டா இருக்கும், என்னடா அவ்வளவு முட்டாளா இருக்கு என்ன? அவன் என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டான், ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டான். நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார்னா, கேள்றா தம்பின்னு, உலகத்திலேயே அதிக டயர் இருக்கிற வண்டி எந்த வண்டின்னா? நான் யோசிச்சு பார்த்து, உலகத்திலேயே அதிக டயர் இருக்க வண்டி டாரஸ்ரான்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுன்னா பெரிய என்னடான்னு, உலகத்திலேயே அதிக டயர் உள்ள வண்டி எந்த வண்டி தெரியுமா? டயர் ஏற்றிக்கிட்டு போற வண்டி தான். டயர் ஏற்றிக்கிட்டு போற வண்டியை போய் டயர் வண்டின்னு சொல்லி நம்மளே கலாய்க்கிற பசங்கள்ட்ட என்னங்க இன்னைக்கு பேச சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரிதான், ட்ரெயின்ல நான் வந்துகிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சிக்காக. அந்த மாதிரி பசங்க தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்டர்வியூனா பயந்துருவான், கெடுகெடுன்னு. இப்ப தைரியமா போறான்,
நேவியில் கப்பல் வேலை கேட்டு போயிருக்கேன், மேனேஜர் உட்கார சொன்னார். ஒரே கேள்வி தம்பி, ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட். சரிங்க சார், நீங்கள் கப்பலை ஓட்டி போயிட்டு போது திடீர்னு ஒரு புயல் வருது. ஏன் சார், முத முத வேலைக்கு வரும்போது புயல் வருது இப்படி? கேள்வி அதாப்பா, புயல் வருது என்ன செய்வே? ஒரு நங்கரத்தை போட்டு நிறுத்துவேன். மறுபடியும் ஒரு புயல் வருது என்ன செய்வே? மறுபடியும் ஒரு நங்கரம். அப்புறம் ஒரு புயல், அப்புறம் ஒரு நங்கரம். உனக்கு அந்த நடுக்கடலில் இத்தனை நங்கரம் எப்படி வந்துச்சு, உனக்கு இத்தனை புயல் எப்படி வந்துச்சு, அது மாதிரி நங்கரம் வந்துச்சு. போடா இழிச்சாப்பல் நீ இன்டர்வியூ பண்ணிட்டான். அவர், சாரி சாரி தம்பி உட்காருங்க, நான் தான் தேவையில்லாமல் கேட்டேன், நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ சம்பள விஷயத்தை பேசுவோம். பேசுவோம் சார், நீங்கள் மாத சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, இல்லை வார சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, இல்லை டெய்லி சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா? அதுக்கு நம்மால் பதில், இந்த மாத சம்பளத்தை மாதமாக கொடுத்துருங்க சார். அதே போல் வார சம்பளத்தை வார வாரம் கொடுத்துட்டிங்கன்னா நான் டெய்லி சம்பளத்தை டெய்லி வாங்கிக்கிறேன். அவர் கும்பிட்டுருக்காரு, காலை தாண்ட ஆஃபீஸே திறந்தேன், மதியமே மூடிட்டு போயிருவோம் அப்படின்னு. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இன்னைக்குள்ள குழந்தைகள் அறிவு கூர்மை. பஸ் இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் ஒரு ஊர்லேருந்து. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஒருத்தர் வத்தலம் தொத்தலமாக என்ன மாதிரி ஒல்லியாக ஒரு ஆள் ட்ரெயினுக்கு வெளில நின்றுட்டு அந்த கதவை திறந்தார், திறக்க முடியல. உள்ளார உட்காந்துருந்த ஹிந்திக்காரர் என்ன பண்ணார், இதை கூட திறக்க முடியலன்னு போய் ட்ரெயினோட கதவை திறந்து விட்டு சும்மா இருந்திருக்கலாம். இவர் திறந்து விட்டாரே, உதவி பண்ணாரேன்ற எண்ணத்தில் சப்பாத்தி சப்பாத்தின்னு ஆப்பில் நம்மளால் மேலையும் கீழையும் பார்த்தான். நேராக ட்ரெயின் உள்ளார வந்து உட்காந்தான். இவனுக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்ரூம் போல போயிருக்கு, பாத்ரூம் கதை திறக்க போயிருக்கான், திறக்க முடியல இவன் நேரம். இவர் நேராக எட்டி பார்த்து தள்ளியான்ட்டு இவர் போய் கதவை திறந்து விட்டு சப்பாத்தி சப்பாத்தின்னு இருக்கார். நம்ம தமிழன் பார்த்தான், கடுப்பாயிட்டா என்னடா நம்மளையே கலாய்க்கிறானேன்ட்டு நேராக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கையை கையை அப்படி தூக்கிட்டு அந்த ட்ரெயினை நிப்பாட்டுற சங்கிலி இருக்கும் தெரியுமா, அதை பிடிச்சி இழுக்கலாம், இல்லை அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணார். ஹிந்திக்கார் தள்ளு செலோ செலோன்ட்டு திரும்ப போய் நின்றுக்கிட்டு இழுத்தார், இல்லை நேராக டிடிஆர் வந்து ஃபைனை போட்டார். இப்போ அவனை பார்த்து நம்பாலும் சொன்னார், பழைய சோறு பழைய சோறுன்ட்டு. பார்த்துட்டு இன்றைக்கி வடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போனாலே இவளை மாட்டிக்கிறோமே, இல்லை எங்கேருந்துங்க ஆனந்தம் இருக்கும்? இன்னைக்கு அபிதா வந்து பேசுறதுக்கு விளக்கம் சொல்லணும். இன்னைக்கு முருகேசர் சொல்லிட்டு போனாங்கல்ல, பிரபஞ்சத்திற்கே நாங்கள் உதவி செய்யும் பொழுது மகிழ்ச்சி அடையும் பொழுது ஏன் மற்ற உங்களுக்கு மட்டும் இல்லை? ஒன்னே ஒன்று கேட்கல, மனசாட்சியோட நான் கேட்கறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. பிரபஞ்சத்துக்கே நீங்கள் உதவி செய்ய விட வேண்டாமா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு இன்னைக்கு பொண்டாட்டிக்கு எங்கேயாவது உதவி செய்ய விடுறாங்களாங்க? முதல்ல அக்கா வந்து கேட்கும், தம்பி இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க, பட்டிமன்றம்லாம் பேசுற, ஒரு 10,000 ரூபா காசு கொடுறா மாமா வெளியூர்லேருந்து வந்தோடனே வாங்கி தந்துறன்ட்டு. இதுவே எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆகி என் பொண்டாட்டிகிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லும், கொடுங்க குடியா குடு, கொடுத்து 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 என்னையா புளி நடுத்தரில் விட்டு குடு குடு. இப்போ குடுங்கிறாளா கொடுக்க வேண்டாங்கிறாளா? நம்ம 10,000 தான் நம்ம அக்கா கேட்டிருக்கோம், இல்லைம்மா ஒரு 5,000 ரூபா. இதுக்குத்தான் எங்கள் அப்பா அப்பையா சொன்னான், இந்த பைய குடும்பத்தில் வாக்கப்படாதேன்னு கேட்டனா? அப்படியே பிளேட்டை மாத்தி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, எங்கேருந்து மற்றவங்களுக்கு செய்ய போறீங்க? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஆம்புலன்ஸ் போகுது பார்த்தீங்களா, இந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு விளக்குக்கு ஒரு கவிஞன் அழகா கவிதை எழுதியிருப்பான், அந்த ஆம்புலன்ஸின் இருக்கக்கூடிய சிவப்பு விளக்கு என்பது வெறும் விளக்கு கிடையாது, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணினுடைய நெற்றி குங்குமமாகவும் அந்த விளக்கு இருக்கலாம்னு சொல்லி கவிதை எழுதியிருப்பான்னு சொன்னா, இன்னைக்கு ஆம்புலன்ஸுக்கே வழிவிடாத காலமாக போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அடிப்பட்டவனை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசை ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அடிப்பட்டு ஒருத்தனுக்கான் ஆம்புலன்ஸில் ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க, முதல் வார்த்தை என்ன தெரியுமா வரும், இவன் நல்லது செய்யலான்ட்டு போய் இங்கே ரோட்டில் இருக்கிற வரை ஏற்றுவார். மற்றவங்க யாராவது வந்து உன தெரியுமா முன்ன பின்ன பார்த்துருக்கியா, இல்லை சார் இது மாதிரி பைக்கில் வந்து அடிப்பட்டு கிடந்தார், சரி வாப்பு தம்பி கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து விசாரணை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லுற நேரத்தில் 100%க்கு 90% மனசாட்சியோட சொல்றேன், உதவி செய்யற நிலைமை இருந்தால் கூட எங்க நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி தள்ளி போகக்கூடிய சூழல் தாங்க இன்னைக்கு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றோம்னா, அடிபட்டு கிடந்தா ஐயோ பாவம்னு சொன்னப்பா காலம் போய், அடிபட்டு கிடக்கிறவங்க கூட ஆண்ட்ராய்டு போன்ல செல்ஃபி எடுக்கிற நிலைமையில உங்களுக்கு எங்கெங்க ஆனந்தம் வரப்போகுது? அதே போல உதவி சிறப்பு சிலரும் பாருங்க, நண்பட்டு போய் ஒரு 2,000 ரூபா குடுமாப்பில, இல்லையா என்கிட்ட சுத்தமா இல்லை, பரவாயில்ல அழுக்கா இருந்தா கூட குடுறா, இல்லைடா என்கிட்ட கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்கிறேன், இல்லைடா வேறு வழியில் நீ தான் கொடுத்து ஆகணும், அப்போ ஒன்று செய், என் காலில் கும்பிட்டு விழுப்பும், சரி பரவாயில்ல அவசரத்துக்கு விழுந்தேன், அவனும் 2,000 ரூபா கொடுத்துட்டான், வீட்டுக்கு வந்தால் மனைவி திட்டம், இளம் மனுஷனாயா 2,000 ரூபாய்க்கு இப்போ அவன் காலில் விழுந்திருக்கேன், விரீடி ஒரு தடவை தான் நான் விழுந்தேன், அதை வாங்குவங்களும் என் காலில் எத்தனை தடவை விழுகிறான் நீ பாரு பார்த்தியா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொன்னல, என்னை ஒருத்தர் போய் இன்ஜினியரிங்கில் சேர்ற தம்பி நல்லா சம்பாதிக்கலான்னு அவங்கள மாதிரி தான் ஒரு அட்வைஸ் பண்ணி என்னை கொண்டே உதவி பண்ணார். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இன்றைக்கி காதலிக்காதவங்க வேண்டது ஆஞ்சநேயர், இது
காதலிக்காதவங்க வேண்டது ஆஞ்சநேயரு, கடைசி வரைக்கும் வேலை கிடைக்காதாங்க எங்களை போல இன்ஜினியரு. என்னை ஒருத்தன் போய் சேர்த்து விட்டா பாத்தீங்களா, அவனை தானே தேடிட்டு இருக்கேன். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்க நடுவர்களே, ஒண்ணுல எனக்கு உதவிங்கிறது எந்த இடத்துல தெரியுமா இருக்கு? ஒருத்தவனுக்கு முகம் பார்க்காமலும் முகம் தெரியாமலும் செய்யக்கூடிய உதவி வேண்டுமானால் ஆனந்தமாக இருக்கலாம். ஆனா ஒருத்தவனுக்கு தெரிஞ்சு உதவி செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசுக்கு அப்புறம் பங்காளின்னு சொல்ற நிலைமை கொண்டு வரதே உதவி தாங்க. வெறும் 5000-10000 பணம் கொடுத்துருப்பான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான், திருப்பி போய் கேட்கிறப்ப இவனால கொடுக்க முடியாது. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன கேவலம் இந்த காசுக்காக உறவை முறிக்கிறியான்னு கேட்டு ஆரம்பிக்கக்கூடிய பல வருடங்களுக்கு பேச முடியாத அளவுக்கு போய் நிக்குதுன்னா இந்த உதவியே செய்ய வேண்டாங்கிறது மனசாட்சியா இருக்கும். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறோம், கர்ப்பிணி பெண்ணு, ஒரு ரோட்ல ஒரு பையன் காக்கா வளர்ப்பு வந்த மாதிரி அழுது அதை இழுத்துட்டு கடந்திருக்கான். இவன் கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் கூட, ஐயோ யார் பெத்த பிள்ளையோ போய் காப்பாத்துவேன்னு சொல்லி அங்க கையில கடந்த இரும்பை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்பியாலேயே அவங்கள தாக்கிட்டு கழுத்துல கடந்த 10 பவுன் செயின அறுத்துட்டு போன இந்த காலத்துல முகம் தெரியாதவங்களுக்கு மட்டுமல்ல, முகம் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்தால் கூட அது ஆபத்தில் தான் போய் முடியும் என்ற தீர்ப்பை நடுங்கள் தர வேண்டும் என்று, ஒரு நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி தயவு செஞ்சு செத்தவங்களுக்கு செலவச்சு மாளப்படாதீங்க, உங்களை பெத்தவங்களுக்கு இலவச்சு சோறு போடுங்கன்னு சொல்லி இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கு செவி கொடுத்த அத்தனை மதுரை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இதுதான் பேச்சு, வேகமாக சொல்லி முடிச்சிடுறது சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப நிறைவாக இந்த அணி நிறைவு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர், உதவுங்கள் அது ஆனந்தந்தான் என்று சொல்லி திருவண்ணாமலையிலேருந்து உங்களுக்காக அவ்வளோ தொல்லை வந்திருக்காங்க அபிதா, ஒரு நிரம்ப ஒரு கைதட்டு கொடுத்து அவங்கள ஒரு சின்ன மகிழ்ச்சி. சல்லி வேறாய் இருக்கும் மனிதர்களை கூட, சல்லி வேறா இருக்கும் மனிதர்களை கூட அசைக்க முடியாத ஆணி வேறாக மாற்றக்கூடிய நம் தாய்மொழியாகிய தமிழை வணங்கி, மேலை நாட்டவர்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன? மேலை நாட்டவர்கள் எல்லாம் அறிவியலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள், தமிழுணர்வை கொண்டவர்கள், தமிழ் பால் குடித்தவர்கள் மட்டும்தான் அறிவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறிவை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய அகமகிழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நன்றிகளே, அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, ஆபத்து காலங்களில் உதவுவது ஆனந்தமா ஆபத்தா? இந்த சிம்பிள் கேள்விதான், இதுக்கே கேட்டு சொல்லணும். என்ன செய்வோம், தப்பு செஞ்சா உடனே சொல்லுவோம் மேல இருக்கிற ஆண்டவன் பாக்குறான், மேல இருக்கிற ஆண்டவன் பாக்குறான்றோம். ஆனா இன்னைக்கு தப்பு செஞ்சா மேல இருக்கிற சிசிடிவி கேமரா பாக்குது, மேல இருக்கிற சிசிடிவி கேமரா பாக்குதுன்னு ஆண்டவனுக்கு அர்ச்சனை செஞ்ச காலம் மாறி இன்னைக்கு போனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் அர்ச்சனை செய்யறமோ காலத்துல வந்து நின்னுட்டு என்னங்க பேச்சு? அதை விட இப்ப டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம், கல்யாணமே டிஜிட்டல் முறையில் நடக்குதுங்க. போயினா நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்து செய்முறை செஞ்சோடனே, செய்முறை செஞ்ச பிறகுதான் அவனுடைய செல்போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதை காட்டினா தான் சாப்பாடே போடுறாங்க. போன வாரம் ஒரு கல்யாணம்ங்க, அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ஆமா, அது 5000-க்கு மேல செய்யறவனுக்கு என்வி, அதுக்கு கீழே செய்யறவனு வெஜ்ஜு. ஆமா, வெறும் 300-200 சூப்பு, அதுக்கு கீழே செய்யறவனுக்கு விரல சூப்பு சூப்பிட்டு நீ வாட்டுக்கு அப்படி ஆயி போச்சு நிலவரம். இப்படி எல்லாம் ஆப்ல போய் முடியுதுங்க. ஒண்ணு இல்ல, மத்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? புருஷன் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி கதவை திறந்தா அது நம்ம நாடு, அதுவே பொண்டாட்டி குடிச்சிட்டு வந்து புருஷன் கதவு திறந்தா அதுதாங்க வெளிநாடு. காலம் இப்படி மாறிட்டு இருக்கிறப்ப, இப்படி காலங்கள் எப்படி மாறினாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கொடைன்னு சொன்னா யார ஞாபகம் வருது? டக்குன்னு நீங்க யார சொன்னீங்க? கர்ணனை சொன்னீங்க.
வள்ளல்கள்னு சொன்னா யாரு ஞாபகத்துக்கு வருது? பாரி ஞாபகத்துக்கு வராரு. அன்புன்னு சொன்னா யாரு ஞாபகத்துக்கு வராங்க? அப்துல் கலாம் ஞாபகத்துக்கு வராங்க. தானம்னு சொன்னா யாரு ஞாபகத்துக்கு வராங்க? அர்ஜுனன் ஞாபகத்துக்கு வராங்கன்னு சொன்னாக்கா ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி மூளையில உட்கார்ந்தீங்கன்னா நீங்க மூளையில மட்டும்தான் இருக்க முடியும். அதுவே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஆனந்தமா மாத்தினீங்கன்னா வரலாற்றிலேயே உங்கள் பேர் தான் முதன்மையாக இருக்கும்னு சொன்னாக்கா உதவி செய்வது தாங்க ஆனந்தமே. அது வந்து எதிரணியில இருந்து அந்த இங்கி பிரவீன் வந்து பேசினாரு, என்ன பெண்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது கூட மாட்டேன்றாங்களாம், அதுவும் குடும்பத்துல கூட மாட்டேன்றாங்களாம். நான் கேக்குறேன், கட்ன புருஷன் கிட்ட எல்லா பொண்டாட்டியும் என்ன சொல்லுவாங்க? குடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். கேக்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. அதுவே மத்த விஷயம் வேணாம்னு சொல்லுவோம். கேக்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஊதறது வேணான்னு சொல்லுவோம். கேக்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. அதுவே அக்கா தங்கச்சிக்கு உதவாதீங்கன்னு சொன்னா மட்டும் பொசுக்கு கேட்டுருவீங்களா? நீங்க என்னங்க பேச்சு? ஏதாவது நியாயமா பேசுறோங்க. ஏன்னா அடிப்பட்டு உதவி அடிப்பட்டு ஒருத்தர் சீரியஸா ரத்த வளத்துல கலப்பாரா, பிரச்சனை வரும்னு ஓடிட்டு போயிடுவாங்களா? நான் கேக்குறேன், இப்ப இங்கி பிரவீன் போறாரு, நடு ரோட்ல போகும்போது பெரிய லாரி வந்து மோதிருந்தா அவரை, சரிங்களா? இப்ப நான் பக்கத்துல இருக்கேன், போய் உதவலாமா வேணாமா? ஒரே கேள்வி நான் கேக்குறேன், உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா? என்ன பேசுங்க? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைக்கு பயந்து இல்லாமல் ஒரு நேரம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்நாள்ல கடவுளா யார தெரியுமா நினைப்பாங்க? சத்தியமா மதுரை மீனாட்சிய கூட நடக்க மாட்டாங்க. உதவி செஞ்ச உங்களதாங்க கடவுளா கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஆனந்தத்தை தாண்டி வேற என்ன இருக்கு? இல்லன்னு சொல்ல பழகாதீங்க. முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, மத்தவங்களுக்கு இல்லன்ற வார்த்தையை நீங்க சொல்லாம இருந்தாலே உங்க வாழ்க்கையில இல்லன்ற வார்த்தை இல்லாம போயிடுங்க. அழகா ஒரு கவிஞர் அழகா சொல்வான், இரு கரம் கூப்பினி இறைவனை வணங்குவதை காட்டிலும், இரு கரம் கூப்பினி இறைவனை வணங்குவதை காட்டிலும் ஒரு கரம் நீட்டினி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார், அங்கே நீயே இறைவனாக உருவெடுப்பாய்னு சொன்னாக்கா ஒரு சாதாரண மனுஷனை கூட இறைவனா மாத்தணும்னா அதுக்கு உதவி செய்யணுங்க. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, மாட்டு தவணை பஸ் ஸ்டாண்ட்ல கீழே இறங்கின ஒரு வயசான பாட்டிமா, 66 வயசு இருக்கும், அந்த பாட்டிமாவால தள்ளாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு பொய்யா பழ கூடைய வந்து தூக்க முடியாம தூக்குறாங்க. எனக்கா மனசு தாங்கல, என்னடா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த கூடையில நான் கை வச்சு அவங்க தலையில ஏத்தி வச்சேங்க. ஏத்தி வச்ச கூடைய அழகா தலையில வச்சுட்டு என்னைய கையெடுத்து கும்பிட்டு, மகராசி நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் 100 வருஷம் இருப்பேனான்னு தெரியாது, ஆனா அந்த ஒரே நொடியில் 100 வருஷம் வாழ்ந்த சந்தோஷத்தை பற்றியன்னு சொன்னாக்கா இந்த ஆனந்த தாண்டி வேற என்னங்க இருக்கோ? நான் கேக்குற உலக அழகினா யார சொல்வீங்க நடுவர்களே? நீங்க உலக அழகினா நீங்க யார சொல்வீங்க? நாளைக்கு இந்த திருவண்ணாமலை அபிதாவை கூட சொல்லலாம். அதுக்கு நாங்க கிணத்துலோட விழுந்துருவோமா? அதுக்காக இல்ல, ஒரு அளவு தானே சொல்ல முடியும். நானும் பெண் தானே, எனக்கும் அச்சம்மடம், நானும் பைப் இருக்காதா? பைப்பு பைப்பா? ஆமா நண்பர்களே, அது பைப்புமா? அந்த பைப்பு தாங்க சொல்றேன். நீ பெண் தானே, எப்ப நம்பர் ஆதார் கார்டு காமி? இப்ப எல்லாத்துக்கும் அது கேட்க வேண்டிய போச்சுங்க. ஒரு வீட்டுக்கார் போய் கதவு தட்டிருக்காரு, லட்சுமி கதவு தோறமா? லட்சுமி கதவு தோற, உள்ள இருந்து யாருங்க அது? நான் தான் நீ வீட்டுக்காரன், ஆதார் கார்டு காமி முதல்ல அப்படின்னு இருக்கு. வீட்டுக்காரனுக்கு அந்த நிலைமை அப்படி மாறிடுச்சுங்க. ஆனா உண்மையிலே உலக அழகி யார் தெரியுமா? யார் தெரியுமா? கருவுற்று இருந்தால் கூட ஒன்றிருந்து குழந்தைகளுக்கு தான் தாயாகி இருந்திருப்பாள். ஆனால் கருணை உற்றதால் 1000 குழந்தைகளுக்கு தாயான அன்னை தெரேசா தாங்க உலக அழகின்னு சொன்னாக்கா. காரணம் என்ன? அவங்க செஞ்ச தொண்ணுங்க, அந்த ஆனந்தம் நடுங்களே. தானத்துல எந்த தானம் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க? எந்த தானம் சிறந்தது? அன்னதானம் சிறந்ததுன்றீங்களா? நான் சொல்றேங்க, அன்னதானம் சிறந்தது கிடையாது. என்ன தானோ, அப்ப அந்த தானமா, இந்த தானமா, ரத்த தானமா? சத்தியமா கிடையாதுங்க. தானத்தில் சிறந்த தானம் என்ன தெரியுமா? ஏழை குழந்தைகளுக்கு தரக்கூடிய கல்வி தானம் தாங்க தானத்திலே சிறந்த தானம். நான் சொல்லல, பாரதியார் அழகா சொல்வாரு, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்னை 1000 புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து வைத்தல் சொன்னாக்கா ஒரு ஏழை குழந்தைக்கு செய்யக்கூடிய கல்வி தானம் தாங்க சிறந்த தானம்னா
ஆனா ஒண்ணு மேல அந்த பிஞ்சி வரல ஒரு பேனா பிடிக்க ஆசைப்படும், ஆனா பேனா வாங்க காசு இருக்காது. அப்படி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு போய் ஒரு 5 ரூபா பேனா வாங்கி கொடுத்து, தங்கம் நீ கண்டிப்பா படிச்சு MBBS ஆவடான்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட மத்த இடத்துல வாங்க முடியுமாட்டுருக்களே. நிறைவா ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுட்டுருக்களே. நேரத்தின் அருமை கருதி, இந்த உலகத்திலேயே வாடாத ஒரே ஒரு பூ இருக்கு, என்ன தெரியுமா? வாடாத ஒரு, ஏன்னா மதுரைனா மல்லி ஃபேமஸ். இப்ப எது எடுத்தாலும் கூகுள்ல பார்க்க வேண்டியது, ஆட்டோக்காரன் எந்த ஏரியாவுக்கு அட்ரஸ் சொன்னாலும் கண்டுபிடிச்சு நம்மளை போய் விட்டுருவான். இப்போ ஆட்டோக்காரனே இழுத்துட்டு போற கூகுள் தான் பாத்தீங்களா. அது மாதிரி கூகுள்ல வேணா தேடுவோம் உலகத்தில் வாடாத பூ. என்ன தெரியுமா, அந்த உலகத்திலேயே வாடாத பூ ஒரே பூ, அன்பு. அந்த அன்பு இருந்தா போதுங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. நம்முடைய கலாமை அழகா சொல்வாரு, நீ வீட்டில் இருக்கும்போது இஸ்லாமியனாக இரு, நீ வீட்டில் இருக்கும்போது இந்துவாக இரு, நீ வீட்டில் இருக்கும்போது கிறிஸ்துவனாக இரு, ஆனால் வெளியில் வந்து விட்டால் நல்ல மனிதனாக இருன்னு சொன்னாக்கா, ஒரு மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்தாலே வாழ்க்கையில் ஆனந்தம் பொங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இதயம் என்பது சதைதான் என்றால் எரித்தல் திஞ்சிவிடும், இதயம் என்பது சதைதான் என்றால் எரித்தல் திஞ்சிவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். சாவை வென்று நீங்கள் வாழ மதுரை மக்களே, சாவை வென்று நீங்கள் வாழ. வாழ்த்த வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு வணக்கம். ரொம்ப நிறைவா அபிதா அவர்கள், இப்ப குறுகிய காலத்துல தான் மேடையறி பேசுறாங்க, இருந்தாலும் நிறைய தகவலை சேகரிச்சு வந்து அழகாக பேசி 4 பேர்களுக்குமே அந்த பாராட்டுகள். அவங்களுக்கான தலைப்பு, அவங்களுக்கான நேரத்துக்குள்ளே ரொம்ப இயல்பாக அழகாக முடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம், அதை விட நீங்கள் அழகாக ரசிச்சிருக்கீங்கன்றதான் ரொம்ப சிறப்பு. 12 ஆண்டு வசந்த் டிவி ரொம்ப நாகரிகமான முறையில் ரொம்ப தெளிவான நிகழ்ச்சியை சரியாக நெறியாக கொண்டு போன அந்த வசந்த் டிவிக்கு 12 வயசு பிறந்திருக்கு. அதுக்கு நம்ம ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம், எல்லாம் கேக் வெட்டி, அவ்வளோதான். அந்த வகையில் மித்த மேடைகளுக்கு போகிறப்ப அந்த மதுரையோட சிறப்பை சொல்ல, ஏன்னா அன்றைக்கி அது ஒளி வரப்போ எங்களுக்கு பெருமை. 12ஆம் விழாவை எங்கள் ஊரில் தொடங்கியிருக்கீங்க, எப்படியோ இப்போ ஓரளவு நிறைவுக்கு வந்துட்டோம். எத்தனையோ தலைப்பு, அதுக்கடையில் ஒரு புது தலைப்பை உங்களோட இன்றைக்கி செலவழிச்சுன்ற பெருமையான விஷயம். அன்னை தெரசா பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க, கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருந்திருப்பாய். அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்க, எத்தனையோ ஆச்சு வருஷாச்சு, என்ன அவங்க கருணை, கருணைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் யாரும் யோசிக்கிறப்பார். மனைவி கட்டாமல் அணையாக கட்டினார் காமராஜர் அவர்கள், இன்னும் இருக்கார் பார்த்தீங்களா. எத்தனை ஆட்கள் கடந்து வந்தாலும் காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்ல முடியல, மனைவி கட்டலை, அணையாக கட்டினார். சின்ன விஷயமுங்க, அவங்க சென்னைக்கு போயிட்டு, அவங்க அம்மா சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு சில்வர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க விருந்தினர். இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறார், கிளாஸு ஆமாப்பா, முதலமைச்சரோட அம்மானு பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு எப்படி இஏ கிளாஸில் காப்பி டீ கொடுக்க முடியும், சில்வர் கிளாஸில் கொடுத்தா தானே மரியாதை, என்னையை பார்க்க வர்றவன் இஏ கிளாஸில் டீ குடித்தா உள்ளே விடு, இல்லாட்டி வெளியே அனுப்பிவிடு கொண்டா அப்படின்னு சொல்லி சில்வர் கிளாஸ் வாங்கிட்டு போயிட்டார். யோசிச்சு பார்த்தீங்களா, அடுத்த வாரம் போகிறாரு, அவங்க வீட்டு மண்ணுக்கு குழா போட்டிருக்காங்க. இது எதுக்கு, எப்பா சிஎம்மோட வீடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, மொளை குழா எடு, நம்மளே போட்டுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி கரெக்டாக சரியாக நிறையா வாழ்ந்தவர் அவர். சின்ன அங்கங்கே கட்டி அணைகள் இன்னும் இருக்குது, 100 வருஷம் தாண்டி இருக்கும். இதை என்ன நினச்சி பேசுகிற முடியா, இது எப்படி இது ஆபத்தாக முடியும், அவருக்கு ஒரு ஆனந்தம் தனது வேண்டும் நம்மளுக்கு பின்னாடி, அவர் அதுக்கு சுகமே அடையில, அடுத்த தலைமுறை அடைஞ்சிக்கிட்டு அவ்வளோதான் விஷயம். அதை விடுங்க, ஒவ்வொரு ஆளும் அப்துல் கலாம் எந்த விழாவுக்கு போனாலும் ஒரு பொன்னாடை கூட எடுத்துகிட்டு வர மாட்டார், ஏன்னா நாளைக்கு ஆபத்தில் முடியும், அப்துல் கலாமும் கையூட்டு வாங்கினான்ற வார்த்தை வந்துடக்கூடாது. கிஃப்ட் கொடுத்தாங்க, ஏதோ ப்ரெஷர் குக்கர் ஏதோ அதை அங்கேயே போட்டு வந்துட்டார், எப்படி இருக்கு பாருங்க. உதவி செய்யும் அவங்க ஒரு மனசு ஆறு அன்பில் செலுத்தியிருக்காங்க, அதை வாங்குற கூட ஆபத்துன்னு சொல்லி நம்மளுடைய ஜனாதிபதிகளுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆபத்துக்கு அவங்களும் எவ்வளோ விஷயம் சொன்னாங்க பாருங்களேன். போகிறாரு கோட் சுட்டோட, ரெண்டு பேர் போகிறாங்க ஊருக்குள்ளே, கோழி பண்ண வச்சிருக்கவர்கிட்ட, கோழிக்கு என்ன போடுறீங்க, அவன் பெருமையாக இருக்கட்டும் சொல்லி கொஞ்சம் நல்லா ஏற்றி சொல்லுவோம் சொல்லி, கோழிக்கு பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போடுறீங்க, ஏண்டா மனுஷனுக்கே சாப்பிடலாமல் இருக்கு, நீ கோழிக்கு பாதாம் பிஸ்தா போறியா, நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வெளியே வந்தார், மறுபடியும் அதே மாதிரி 2 கோட் சுருட்டு, 2 பேர் பயந்துட்டான். கோழிக்கு என்ன போடுறீங்க, ஒன்றும் போட மாட்டேன் சாமி, காலைல பச்சை தண்ணி வைப்பேன், குடிச்சிட்டு அதை வாட்டி குப்பரக்கப்படுத்துக்கிறேன் அப்படி, நாங்கள் புழு கிராஸ்லேருந்து வரோம், நீ கோழியை வதை செய்யறியா, வா மறுபடியும் 2 வருஷம் என்ன எது செஞ்சாலும் ஒம்பா இருக்கு பேசாமல் இருந்தால் மறுபடியும் 2 வருஷம் கோடி சுட்டு, ஐயோ யோ என்னத்தை தேஞ்சு, கோழிக்கு என்னையா போடுற, அது சொன்னாலும் உள்ளே போகிறோம், இது சொன்னாலும் உள்ளே போகிறோம், ஐயா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்,
காலைல அலாரம் வச்சு 6 மணிக்கு எல்லா கோழி எழுப்புவேன். அதுகிட்ட கையில் 1 ரூபா கொடுத்து நீங்களே உங்களுக்கு பிரித்தது வாங்கி சாப்பிடுங்கன்னு அனுப்பிடுவேன். பார்த்தீங்களா, இப்படித்தான் சில இடத்துல பதில் சொல்ல வேண்டியது. இதுதான் பக்குவமாக பேசுறது, பேசாட்டி தப்பிக்க முடியாது. நிறையா கால மாற்றத்தில் எவ்வளோ விஷயம் மாறிக்கிருச்சு. அந்த பாப்பா சொன்னப்பாங்க, புதுக்கோட்டைக்கு போய் அவ்வளோ உதவி செஞ்சப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆனந்தம், நம்மளுக்கு ஒரு எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க பதிலுக்கு அதான் தமிழர்ன்றது, இந்த இளநீரவா சாப்பிட்டுட்டு போங்க, இப்போ நீ உதவி செஞ்சால் உனக்கு ஒரு ஆனந்தம், திருப்பி அவங்களால் என்ன முடியுமோ தனக்கு முடிஞ்சது செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். தனக்குத்தானே உதவி செய்வது ஆனந்தம், பிறருக்கு உதவி செய்வது பேரானந்தம். அது அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சது. எவ்வளோ பாருங்கள், ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேணாம். மூணருவி நாலருவி சீவராசி கூட அந்த உணர்வு இருக்குங்க. எந்த யானை கூட்டி பசியோடு இருந்தாலும் இன்னொரு யானை போய் பால் தருது பாருங்க. தான் தாய் தான் குழந்தைக்கு பால் தர இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நினைவு. மூன்றறிவு நான்கறிவு சீவராசி கூட அந்த ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு தடவை சாப்பாடு வச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு அந்த பக்கம் போனால் கூட உங்களை பார்த்து வாழாட்டும். அது மாதிரி போதும். நீங்கள் அப்போ சொல்லலாம், எங்க அவருக்கு ரூபா இருக்குங்க அவர் உதவி செய்யலாம், என்கிட்ட எதுவுமே நான் எப்படி உதவி செய்யறது. அதான் சொன்னது, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு போன்ற நல்ல வார்த்தைகளே போதுங்க. எல்ல கொட்டினா கூட அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது, இனிய வார்த்தையை சொல்லணும். அதுதான் இறைவன் படைப்பில் ஆச்சரியமான படைப்பு வந்து இந்த நாக்கு. 24 மணி ஈரத்திலே இருக்கக்கூடியது. எதுக்கு வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் ஈரமான வார்த்தையாகவும் இருக்கணும், மற்றவனை குளிர்படுத்துகிற வார்த்தையாக இருக்காதான் ஈரத்திலே படைச்சது. ஆனால் நம்மால் பேசுகிற பார்த்தாலே பயமாக இருக்கும். நிறைவா 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவோம். முன்னாடி சொன்னதான், அப்படி காட்டுக்குள்ளே போகிறாங்க, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி குடித்தா ஒரு ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு போய் தண்ணி குடிக்கிறான். ஆஹா, நல்லா திருப்தியாக இருக்குது. ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் தாகம் வந்துடுச்சு. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டான், பழங்கள்லாம் அங்கே உள்ள கனிகள்லாம் பிடுங்கி அப்பா ஃபுல்லாக நிரம்புனோன்னே ஒரு சின்ன மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைச்சி, இதுதான் நல்ல ஆனந்தம். மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. தூங்கினான், ஆஹா நல்ல தூக்கம், இதான்ப்பா நல்ல குரட்டோடு தூங்குறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தூக்கம் இல்லைன்னு சொன்னேன், எதுவுமே நிரந்தரமா இல்லையா ஆனந்தம். அப்படி போகும்போது எல்லாம் ஆட்டுக்குட்டி அப்படி கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு அதுக்கு என்னென்னமோ கொடுத்து பார்த்தா நிக்கல, அதோட தாயிட்ட போய் விட்டுன்னு வேமா குடுக்குடுன்னு ஓடி தாயோட மடியில் பால் குடிச்சிட்டு இவனை கருணையோடு பார்த்துச்சு. பிறர் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஆனந்தம் அப்படின்ட்டு அப்போ முடிவண்ணான். நிறைவாங்க 2 பேருமே அழகாத்தையும் பேசுனாங்க. எந்த இடத்துல எது மிஞ்சி நிற்கிது பார்த்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறப்ப ஒரு ஆளுக்கு உதவி செய்ய கூட பயப்படுமே, இதை விட ஆபத்து என்ன இருக்குது யோசிச்சார். ஆனாலும் காலங்காலமாக நிற்கிறது, நீங்கள் பொண்ணு பொருளை கொண்டு வரல, நீங்கள் செஞ்ச உதவி தான் புண்ணியமாக நிற்கின்றிருக்கு. ரோட்டில் நடந்து வரேன் பசிச்சிருக்குன்னு சொல்லி கையில் 10 ரூபாய் வச்சுட்டு அப்போ அங்கேருந்து ஐயா பசிக்குது ஐயா தர்மம் பண்ணுங்கயா அப்படின்னும் போது பகிர் பசிச்சிருக்கு. சரி அவன் கேட்குறான்னு சொல்லி அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான். இப்பயும் அவனுக்கு வகுறு பசிச்சிருக்கு, ஆனால் மனசு நிறைஞ்சிருக்கு. வகுறு பசிப்பது சுயநலம், மனசு நிறைவது பொதுநலம். அந்த பொதுநலத்தை தருவதாம் ஆனந்தம், ஆனந்தம் என்று சொல்லி அன்னைக்கு நைட் அவன் நிம்மதியாக தூங்கியிருப்பான். ஆஹா ஒருத்தர் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தோம், யார் நிம்மதியாக தூங்க, ஒருத்தர் உங்களை கையெடுத்து ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க சொல்லும்போது அன்னைக்கு கிடைக்கிற நிம்மதி, அன்னைக்கு கிடைக்கிற தூக்கம், நம்ம அப்போ தான் முழு மனுஷனாக நம்மளை உணர்றோம் என்று சொல்லி உதவுவது, அடுத்தவருக்கு உதவுவது அது ஆபத்தல்ல ஆனந்தமே ஆனந்தமே என்று சொல்லி வசந்த டிவியினுடைய 12 வயசை தொட்டிருக்கிற இந்த குழந்தை இன்னும் ஓடி ஆடி இளம் பருவத்தை தொட வேண்டும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியையும் அன்பையும் சொல்லி பட்டிமன்ற தீர்ப்பாக இன்றைய சூழலை பிறகு உதவுவது ஆனந்தமே ஆனந்தமே என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.